ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம டாபிக் என்ன பாருங்கன்னா ஃபேன் ப்ளாகரோடைய பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அவங்களோட நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய வீடியோ பார்க்கறது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஆயிலண்ட் கேஸ் சம்பந்தமான ஸ்டாட்டிக் ரொட்டேட் இக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு இன்டர்வியூக்கு தேவையான பேசிக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல் வந்து போட்டுக்கிறோம். இது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்மளுடைய சேனல் நீங்கள் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோ கொடுத்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ப்ளோவர் கம்ப்ரஸர் இந்த மூணுடைய கம்பாரிசன் பார்ப்போம். அதாவது இதோடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும், கேசிங் வந்து என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க, இம்பலர் வந்து என்ன மெட்டீரியல் இருக்கும், ரெண்டாவது பேரிங் வந்து எப்படி இருக்கும், ஷாஃப்ட் எப்படினு சொல்லிட்டு இந்த மூணுக்கு கம்பாரிசன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து ரொட்டேட்டிங் ஸ்பீடு ஃபேனுக்கு வந்து லோவாக இருக்கும், ப்ளோவருக்கு வந்து மாடரேட்டு, கம்ப்ரஸருக்கு வந்து ஹைங்க. ப்ரெஷர் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு லோவாக இருக்கும், ப்ளோவருக்கு வந்து மாடரேட்டு, கம்ப்ரஸருக்கு வந்து ஹை. ஹேண்ட்லிங் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஃபேனில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மைல்டு கேஸஸும் யூஸ் பண்ணுறாங்க ப்ளோவர்லேயும், அதே மாதிரி ஏரும் மைல்டு கேஸஸு. கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளேமபிள் ஆர் டாக்ஸிக் கேஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது கேசிங் மெட்டீரியல். இந்த கேசிங் மெட்டீரியல் வந்து ஃபேனுக்கு வந்து கார்பன் ஸ்டீல் ஆகும், ப்ளோவருக்கு வந்து கேஸ்டீன் ஆர் கார்பன் ஸ்டீல், கம்ப்ரஸருக்கு வந்து ஃபோர்ச் ஸ்டீல் ஆர் ஃபேப்ரிகேட்டர் ஸ்டீல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இம்பலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஃபேனுக்கு வந்து கார்பன் ஸ்டீல், ப்ளோவருக்கு வந்து அலுமினியம் கேஸ்ட் அப்படின்னா ஃபோர்ச் ஸ்டீலில் பண்ணுவாங்க, கம்ப்ரஸருக்கு வந்து ஃபோர்ச் ஸ்டீல் தான் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிவெட்டட் ஆர் வெல்டட் வந்து ஃபேனுக்கு பண்ணியிருப்பாங்க, ப்ளோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆர் வெல்டு பண்ணியிருப்பாங்க, கம்ப்ரஸருக்கு வந்து வெல்டட் ஆர் பிரேஸில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேனுக்கு வந்து பால் அண்ட் ரோலர் பேரிங் இருக்கும், ப்ளோவருக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் பேரிங், கம்ப்ரஸர் வந்து ட்ரிப்பிங் பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷாப்ல இருக்கு பார்த்தீங்களா, ஷாப்ல வந்து ஸ்லீவ் இருக்கும், சாரி ஸ்லாக் ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும். அது வந்து ஃபேன்ல வந்து என்ன சீல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் பேக்கிங் அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஸ்கெட் இருக்கும், ப்ளோவர் வந்து பார்த்தீங்கன்னா லேரிங்கஸ் சீல் இருக்கும், உங்களுக்கு இதே கம்ப்ரஸரில் வந்து ட்ரை கேஸ் சீல், மெக்கானிக்கல் கான்டாக்ட் சீல், அதாவது மெக்கானிக்கல் சீல் இருக்கும், இல்லைன்னா ஆயில் ஃபிளேம் சீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றா நம்ம பார்க்கலாம். கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து கார்பன் ஸ்டீல் பை வெல்டட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து லோ ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான். ரெண்டாவது ஸ்பிளிட் கேசிங், இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. இதில் வந்து கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கேசிங்காக இருக்கும், அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இருக்குது. வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செக்ஷனுக்கும், ஹரிசாண்டல் வந்து டபுள் செக்ஷனுக்கும் யூஸ் ஆகும். ரெண்டாவது இம்பலர் பார்ப்போம். இம்பலருடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல், இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பலருடைய டிப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ, அதனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பலருடைய ஸ்ட்ரெஸ் வந்து லோவாக இருக்கும், அதனால கார்பன் ஸ்டீலே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு அன்க்ளோஸ்ட் இம்பலர் வந்து ஒரு ஹப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பியரிங், பியரிங் வந்து பால் பியரிங் ஆர் ரோலர் பியரிங் இருக்கும், இதுக்கு கிரீஸ் லூப்ரிகேஷன் தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா லோ ரொட்டேட்டிங் ஸ்பீடு தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேரிங் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் லூப்ரிகேஷன் போட்டிருப்பாங்க. ஷாப்போட சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஸ்கெட்டு அப்படின்னா கிளாண்ட் பேக்கிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இதில் வந்து டாக்ஸிக்கான எந்த ஒரு எந்த ஒரு லிக்விட் எந்த ஒரு கேஸஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஸ்கெட் அப்படின்னா கிளாண்ட் பேக்கிங் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து லோ ப்ரெஷர் தானே, லோ ப்ரெஷருடைய லோ ப்ரெஷர் டிவைஸ், அதனால இதுக்கு வந்து இந்த ரெண்டு சீலுமே போதும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபேன் இருக்குல்ல அதோடைய வியூ. உங்களுக்கு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபேன் இருக்கும், அதோட இம்பலர் டைப்ஸ் வந்து இதில் இருக்கு. ரெண்டாவது ஒரு டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதோடைய ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்ஸில் இருக்கும். இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கப்ளிங், பால் பியரிங், பியரிங் ஹவுசிங், பால் பியரிங், இம்பலர் ஷாஃப்ட், இம்பலர் பாஸ், ஷாஃப்ட் நட்டு, கேசிங், சக்ஷன் கோனர், பேஸ் பிளேட்டு, கிளாண்டு. இந்த 12 பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஃபேன் வந்து இருக்கு. இதோடைய ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செக்ஷன் சென்ட்ரிஃபிகல் ஃபேனு. ரெண்டாவது ப்ளோவர், ப்ளோவரில் வந்து கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டைன் அப்படின்னா கேஸ் கார்பன் ஸ்டீலில் வந்து பண்ணியிருப்பாங்க. ப்ரெஷர் ரேஷியோ வந்து ஃபேன் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ளோவருக்கு வந்து ரொம்பவே அதிகம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கேசிங்கோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கம்பேர் பண்ணுறத விட ஃபேனுக்கு இருக்கிறத விட கொஞ்சமே இதுக்கு வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கேசிங் இருக்குது,
அதாவது இந்த ஹரிசான்டல் ஸ்பிளிட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளோவர்ல இருக்கும். இன்பலர் இன்பலர் வந்து என்க்ளோஸ் இன்பலர். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து அலுமினியம் கேஸ்ட் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்க. இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டிங்ல பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வெல்டிங் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியரிங், பியரிங் வந்து ஸ்லீவ் பியரிங் யூஸ் பண்றாங்க. என்ன லூப்ரிகேஷன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ரிங் அப்படி இல்லைன்னா போஸ்ட் லூப்ரிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பீடு வந்து ஃபேனை கம்பேர் பண்ணும்போது அதிகம் பார்த்தீங்களா, அப்ப டெம்பரேச்சரும் அதிகமாகும். அந்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் லூப்ரிகேஷன்ஸ் வந்து தான் இது இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது ஷாஃப்ட் ஸ்லீவ் வந்து சீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் நட் சீல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவர் இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, கப்ளிங், ஷாஃப்ட் ஸ்லீவ், இம்பல்லர், கேசிங், ஷாஃப்ட், பேரிங் ஹவுசிங், பால் பேரிங், பேஸ் பிளேட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளோவருடைய ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 3D காமிச்சிருக்கோம் பாருங்க, டபுள் செக்ஷன் இது. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவர். உங்களுக்கு ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிராயிங் வந்து இப்படிதான் இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோவர். இந்த ஒரு கியர்ட் ஃப்ளோவர் சொல்லுவாங்கல்ல அந்த ஃப்ளோவர் இது. ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபேன் ப்ளோவர் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹவுஸ் ஹோல்டிங் மிஷின்ஸ், பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால் ஸ்டேடியம், விண்ட் டனல்ஸ், வேஸ்ட் ஸ்வேஜ் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் டெபாசிட் ஃபெசிலிட்டிஸ். இண்டஸ்ட்ரியல் யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்லயும் பாய்லர்ஸ் பிளான்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா பயன்படுத்தப்படுதுங்க. ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டோம் ஃபீலிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. இது விண்ட் டனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ளோவர்ஸ் அதே மாதிரி ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஃப்ளோ ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ட் டனல் வந்து இருக்கும். அப்போ அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்துக்கோங்க. அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ பெரிய ஃபேன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபேனு. ப்ளோ டனல்ஸ், இப்போ அண்டர் கிரவுண்டில் வந்து வண்டி போயிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷன்ஸ் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம வண்டி போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஜென்ரேட் ஆகும். அண்ட் ஏர் வென்டிலேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட்டு டிவைஸ் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும், குவான்டிட்டி ஆஃப் கேர் வந்து அதிகமாக வரணும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஆக்சியல் ஃப்ளோ ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியேஷன் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்குனால பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் தேவைப்படும். அது வந்து எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளோவர் சிஸ்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டோடைய டயக்ராமு. இதுதான் ஏரியேஷன் டேங்க். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பபிள்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியேஷன் சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ். ஸ்பீடு வந்து பாருங்க 3000 to 3600 RPM. ஹரிசான்டல் ஸ்பிளிட்டு. பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1800 kW. கெப்பாசிட்டி 50 to 1500 m³/min. ப்ரெஷர் வந்து 0.7 kg/cm². ஓகேங்களா, இது வந்து வேஸ்ட் டிஸ்போசபிள் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து தேவைப்படும். அந்த ஏருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ளோவர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஏர் ப்ளோவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மல்டி ஸ்டேஜ். கெப்பாசிட்டி வந்து 100 to 200 m³/min. ப்ரெஷர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.35 kg/cm². ஸ்பீடு வந்து 3000 to 3600 RPM இருக்கும். ஷாஃப்டோட பவர் வந்து 50 to 200 kW. இது வந்து ஃப்ளூடைஸ் பெட்டில் வரக்கூடிய உங்களுக்கு அந்த பெட்ரூம் பாயரில் வந்து பார்த்தீங்கன்னா
எஸ்பிசி பாய்லர் வரும். அந்த பாய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து ஃபுல்டைஸ் பண்ணுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீல் ஃபெசிலிட்டியில் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்கும். அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் தேவைப்படும். அந்த ஏருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது அதில் வரக்கூடிய கேஸஸை வந்து கேரியவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ப்ளோயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. இது கோகோவன் ஃபெசிலிட்டி. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எஸ்டூ ப்ளோவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் ஹரிசாண்டல் ஸ்பீட்டில் இருக்கும். இதோடைய ப்ரெஷர் ரேஷியோ பார்த்துக்கோங்க 0.06 / 0.155 kg/cm². ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 6550 rpm. ஷாஃப்டோடைய பவர் வந்து 1330. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோவன் இருந்தில் அதில் இருக்கக்கூடிய பூஸ்டர் ஃபேன் வந்து பூஸ்டர் ப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் தான், அதுவும் ஹரிசாண்டல் தான், ஹரிசாண்டல் ஸ்பிளிட் கேசிங்கு. கெப்பாசிட்டி வந்து 5000 Nm பார்க்குற. ஸ்பெசிஃபிக் ரேஷியோ பாருங்கள் 0.025. ஸ்பீடு 5600 rpm. ஷாஃப்டோடைய பவர் 350 kW. இது சிங்கிள் ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவருடைய ஒரு ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட். கப்ளிங்கு, ஜேர்னல் பேரிங்கு, இம்பலர், கேசிங், ஷாஃப்ட் ஸ்லீவு, ஷாஃப்ட் த்ரஸ்ட் பேரிங் இதெல்லாம் இருக்கும். இது வேக்யூம் சிஸ்டம். இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ப்ளோவர்ஸ் யூஸ் ஆகும் சரிங்களா. இது வந்து மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவர், ஹரிசாண்டல் ஸ்பிளிட், கெப்பாசிட்டி இந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ளோவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோவர் ஃபேனில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அது வந்து என்னென்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இது அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து ஃபேன் ப்ளோவர் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இதுக்குன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.